வணக்கம் தமிழகம், மாதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். ட்ரையலிங் மை தாறுமாறா, புது தாறுமாறாது சாண்டல் நான் போட்டுக்கிறது செருப்பு தான், அது டோ சாக்ஸ் போட்டிருக்கேன். அது என்னென்னா, காலை விட்டு உருவுதா அப்படின்னு ட்ரையல் பார்க்குறேன். எண்ணெய் லேசாக போட்டேன், லெதரில் கொஞ்சம் கால் உருவில் தான் இருக்குது, அதனால தான் வந்து அது கரெக்டாக இருக்கா ஃபிட்டாக இதா. ஏன்னா நம்ம ஸ்பீடு பிக்கப் பண்ணும்போது செருப்பு அவுந்துடக்கூடாது, கால் உரியிடக்கூடாது, அதுக்காண்டி தான். இது புது செருப்பு, புத்தம் புது செருப்பு. அந்த செருப்பு எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி பண்ணுறாப்புல, ஸோ அந்த கனவுல தான் நீங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஜஸ்ட் ஒரு கவர் கொண்டு தான் நான் கட்டுறேன். அதையும் நான் காமிக்கிறேன் அந்த கனவுலையே. இன்னும் நிறையா அதுக்கு போட்டிருப்பேன். நீங்கள் ரன்னிங் பண்ணுறீங்க அப்படி இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த சேண்டலில் ரொம்ப நல்லது காலுக்கு. அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பேரின்ல உதேபியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். நான் எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபைன் ஷூஸ் ரிப்பேரிங் அப்படின்ட்டு லோகேஷ் பாய், ராஜஸ்தான்காரவங்க, இந்தியாக்காரவங்க தான் அவர். அவர்கிட்ட தான் போய் என்னோடய செருப்பை நான் தயார் பண்ண சொல்கிறேன். ஸோ அது செருப்போட ரப்பரோட இது பார்த்தீங்கன்னா 2mm. ஸோ லெதரை வந்து கொஞ்சம் ரஃப் பண்ணுறாரு அவர். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதை ஒட்டுறதுக்கு, அந்த ரப்பர் சீட்டையும் அதையும் ஒட்டுறதுக்கு, லெதரையும் அந்த ரப்பர் சீட்டை சேர்த்து ஒட்டுறதுக்கு. அவ்வளோதான் அதோட வேலையை. நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் முடிப்பா. ஸோ அதை அந்த ரப்பரில் ஒட்டிட்டாரு, அதை அடிச்சிட்டாரு, சரியா. அண்டு அதை வந்து இப்போ ஓட்டை போட்டு அவ்வளோதான் அதோடய வேலை முடிஞ்சிச்சு. இதுதான் அந்த தாறுமாறா. சரி, இதில் என்னன்னா, இப்போ பாருங்கள், நான் திருப்பி வந்துட்டேன். நான் ஒரு மரதன் ஃபுல் மரதன் பண்ணினேன். அது வந்து ரொம்ப எனக்கு வந்து ஈஸியாக இல்லை. ஸோ அதனால் மடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதான் திருப்பி வந்துட்டு அதை வந்து ஃபுல்லாக தேக்க சொல்லிட்டாங்க. லெதரை எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிருங்க பையா அப்படின்னா, அவர் குறைச்சிட்டாப்ல. குறைச்சிட்டு இப்போ உங்களுக்கு பார்க்குறேன், காமிக்கிறேன் பாருங்கள். இது பழசு. ஸோ அது நம்ம தேக்கலை. அந்த இன்னொரு தருமாறா வந்து புதுசு. இப்போ வந்து புது தருமாறா வந்து நான் கட்டுறேன். என்னோடய காணொலியில் போட்டிருப்பேன் எப்படி கட்டுறது அப்படின்லாம் போட்டிருப்பேன். கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் ரொம்ப நல்லது. நீங்கள் போட்டு ஓடுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஒன்லி 200 grams தான் அந்த செருப்போட மொத்த வெயிட்டு. நீங்கள் ஷூஸ்லாம் எடுத்தீங்கன்னா 500 gram 600 gram இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய்யும்.